Papa's Entertainment Television. Turn on the heat. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. சமீபத்தில் கவிஞர் தாரா பாரதி அவர்கள் எழுதிய அற்புதமான கவிதை படித்தேன். கிழக்கோடு கைக்குலுக்கு மேற்கோடு புன்னகைசை, வடக்கோடு சேர்ந்து நட தெற்கோடு கூடி உண். அற்புதமான படைப்பு. சரி, இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான கலை மாமணி முனைவர் இளசை சுந்தரம் அவர்கள். யா வணக்கம். உங்களுக்கு இந்த படிக்கக்கூடிய ஆர்வம், புத்தகத்தையும் தாண்டி இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்தது சார்? நான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிற காலத்தில் எனக்கு வந்துட்டுது. ஏன்னா நான் எங்கள் சொந்த ஊர் எட்டயபுரம். சரி, பாரதி பிறந்த மண் அது எங்களை அப்போவே உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும், இந்த பாரதியை போல் நம்மளால் வர முடியுமான்னு. ஆனால் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை எங்கள் அப்பாவுக்கும் எழுத பிடிக்க தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் எழுத பிடிக்க தெரியாது. சரி, இப்போ அந்த பள்ளியில் பேச்சு போட்டி வைப்பாங்க, கட்டுரை போட்டி வைப்பாங்க, அதில் ஒரு நாலஞ்சு பேர் தான் கலந்துக்குவோம். அதில் கண்டிப்பாக நான் கலந்துக்குவேன், ஆனால் எனக்கு வழிகாட்ட யாருமே கிடையாது. சரி, மற்ற மாணவர்களுக்கு அவங்க அப்பா எழுதி கொடுப்பாரு, அவங்க அப்பா பயிற்சி கொடுப்பார், ஏன்னா அங்கே உயர்ந்த மட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போ நானே முயற்சி பண்ணி நானே மேலே ஏறி நிற்பேன். அது ஒரு அறிஞனோட வாக்கியம்தான் எனக்கு உற்சாகமாக இருந்தது. எந்த வாக்கியம் சார்? முயற்சி செய்து தோற்பது குற்றமல்ல, தோற்று விடுவோமோ என்ற அச்சத்தில் முயற்சி செய்யாமல் இருப்பது மாபெரும் குற்றம். இது அப்படி மூல மந்திரமாக எடுத்துக்கிட்டு பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரெண்டு கூட்டங்களில் வெற்றி இல்லை, நாலாவது கூட்டம், அஞ்சாவது கூட்டம், பத்தாவது கூட்டத்தில் நான் தான் பெரிய ஆள். இந்த இளைஞர்கள் பேச துடிக்கிறவர்களுக்கு அது வழிகாட்டுதல். எடுத்த எடுப்பிலேயே அந்த உச்சத்துக்கு போயிட முடியாது, சிரமப்படாமல் சிகரங்களை தொடவே முடியாது. அதை எடுத்துக்கிட்டு பிறகு பேச்சு போட்டியிலலாம் எப்படியும் முதல் பரிசு ரெண்டாவது பரிசு வந்துடும். இப்போ பேச்சு போட்டிக்கு போகணும்னா அதுக்கு பின்புலம் வேணும், அதுக்கு நிறைய புத்தகங்களை படிக்கணும். புத்தகங்களை படிக்கிறதுக்கு அப்போ யார் உங்களுக்கு வழிகாட்டினா? அப்போ வந்து எங்களுடைய நண்பர்களில் ஒருத்தர், என்னுடைய பேர் மாதிரி இளசி அருணா என்று ஒருத்தர், இளசி அருணா, ஆமாம், அவர் இந்த புத்திலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் உடையவர். ஆனால் அதெல்லாம் அவர் இனங்காட்டினார். அந்த காலத்தில் விகடனையும் குமுதத்தையும் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்போது விழுந்த தாமரை தீபம், நான் பார்த்து சார் நடத்தின பத்திரிக்கை, அதெல்லாம் இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியாது. கனையாளி, எழுத்து, இதே போன்ற புத்தகங்களை படித்து அந்த தடம் எனக்கு ரொம்ப சரியாக அமைஞ்சுது. வெறும் இன்பத்தை தருகிற ஏடுகளாக இல்லாமல் ஒரு இயக்கத்துக்குள்ள ஒரு சிந்தனை தடத்துக்குள்ள போகிறதா இருந்தது. ஆனால் அது சம்பந்தமான நூல்களை எல்லாம் படித்து படிக்க ஆரம்பிச்சிங்க. படிக்க ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, குறிப்பெடுப்பேன். ஓஹோ, என்கிட்ட இப்போ 200 டைரிகள் இருக்கு. நான் குறிப்பெடுத்து அவைகள் தான் எனக்கு உரம். அந்த உரத்திலிருந்து தான் அந்த விருட்சம் முளைக்கும். எதுவுமே உள்ள அனுப்பாமல் எதுவும் வெளியே வராது. அப்படி படித்தும் பேசும் இருக்கின்ற நேரத்தில் தான் கல்லூரியில் சேர்ந்தேன். எனக்கு சரியான குருன்னு சொல்லணும், ஆசிரியர்னு சொல்லக்கூடாது. குரு வேறு, ஆசிரியர் வேறு. குரு என்பவர் குன்னா இருட்டு, ரூன்னா வெளிச்சம், இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர் குரு இல்லையா. அவருக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம்னா, குரு எதை நமக்கு சொல்லி தருகிறாரோ அதன்படி நடப்பார். ஆசிரியர் அப்படி நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. சிரட்டு பிடிக்காதுன்னு சொல்லி தருவார், ஆனால் அவர் பிடிச்சு கொண்டு இருப்பார். இதுதான் குருவுக்கும் ஆசிரியர்களும். அது சீடர் குரு பரம்பரை அந்த காலத்தில். அப்போ குரு உட்கார்ந்துருப்பா, சீடர் எல்லாம் நிற்பாங்க. இன்னைக்கு தலைகீழ் மாற்றம், பையன்லாம் உட்காந்துருக்கான், வாத்தியார் நின்று பாடம் சொல்லி கொடுக்குறாரு. நான் குருகுல வாசம், பேராசிரியர் சீனிவாச ராகவனிடம், அவர் தான் இன்னைக்கு இலக்கியத்துறையில் தடம் மதிப்பதற்கு அத்தனை வகைகளையும் பண்ணி கொடுத்தார். ஆங்கிலத்திலும் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பெரிய அறிவாளி அவர். ஆவசி கல்லூரி முதல்வர், கம்பன் கழக மேடைக்கெல்லாம் போனார்னா அவரோட வெத்தலை பெட்டி என் கையில் இருக்கும்.
அவருக்கு வெத்தலைப்பட்டி சுமந்த பாக்கியம்தான் இன்றைக்கு என்னால் இலக்கியம் பேச முடிகிறது அப்படிங்கிற நான் தைரியமாக சொல்லுவேன். என்னை தனியாக உட்கார வைத்து கொண்டு அவர் சொன்ன இலக்கிய செய்திகள் மிக மிக அதிகம். அப்போ நான் வந்து ஒரு எழுத்தாளனாக ஒரு பேச்சாளனாக ஒரு களம் உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு எப்படி வெளிப்படுத்துறது நம்ம எழுத்தாளனாக வெளிப்படுத்தணுமே அப்படின்னு அப்போ பிஏ 3rd year படிக்கிறேன். அப்போ இந்த சிறுகதை எழுதலாம், ஜெயகாந்தன் புதுமைப்பித்தன் சிறுகதை அதிகமாக ஈடுபாடு உண்டு. உடனே தாமரை என்ற இலக்கிய பத்திரிகையிலேருந்து கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டி சிறுகதை போட்டி, அதான் முதல் கதை. வெள்ளைச்சாமி மனிதனாகிய போது ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான், அதுதான் மூலக்கரு. பாரதிய ராஜா எடுத்த 16 வயதினர்களுக்கு மூலக்கருவே அதுதான். நான் 68 எடுத்தது, நான் அவற்றை காமிச்சேன். பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திச்சிருக்கோன்னாரு. ஏன்னா ஒரு அடிமைப்பட்டு கிடந்த ஒருவனை அவர் செஞ்ச வித்தியாசம் என்னன்னா, அவனை சப்பானி ஆக்கியிருந்தார். நான் அதில் அந்த தொழுவத்தோடு மாடுகளோடு மாடுகளாக வாழுகிற ஒரு அடிமை. அவனை ஒரு பொண்ணு எப்படி மனுஷனாக்கினா அப்படிங்கிறது அது தமிழகத்தில் முதல் பரிசு பெற்றது. அதுதான் அப்போ நான் எழுத்தாளன் தான் ஆரம்பத்தில், அதாவது 60, 68, 70 எழுத்தாளன் தான். அப்போது வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சிறுகதை ஒரு மாணவன் எழுதியதான்னு சான்று கொடுக்கணும். அப்போ நான் போய் எங்கள் தமிழ்துறை தலைவர்கிட்ட, ஐயா இந்த கதை என்னுடைய கதை தான், நீங்கள் சான்று கொடுக்கணும் அப்படின்னு. அவர் கொஞ்சம் பழமைவாதி, இந்த மாடர்ன் லிட்ரேச்சர் பிடிக்காது, என்னது புதுக்கவிதை சிறுகதையெல்லாம் எழுதிக்கிட்டு காலத்தை சங்க இலக்கியெல்லாம் படிப்பா அப்படின்னு. படிக்கிறீங்கயா, ஆனால் இதுக்கு உங்கள் ஒப்புதல் வேணும் அப்படின்னு போட்டதை திருப்பி எடுத்து வேண்டாம் ஒரு பார்க்க எழுத்து போட்டார். சரி, அது தமிழகத்திலே முதல் பரிசு பெற்ற கதையாக வந்துருச்சு. அதுக்குள்ள ஏகப்பட்ட கதைகள், பரிசு பெற்ற கதைகள் எழுதிட்டு, தனமணி கதிராது எல்லாத்துலேயுமே 10 தொகுத்து 86 சாதக பறவைகள்னு ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அது மறு ஆண்டு பாட நூலாயிருச்சு காமராஜர் யூனிவர்சிட்டியில். அப்போது இதே பேராசிரியர் வாவுசி கல்லூரியில் வேலை பார்க்குறாரு, அவரு கைக்கும் இது பாட புத்தகமாக போகுது. எந்த சிறுகதை எழுத்து போட மருத்துவருடைய கையிலேயே, மருத்துவருடைய கையிலேயே அது பாட நூல் ஆகிற வருதுன்னா, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு இதை விட வேறு சான்று வேண்டியதில்லை. அவர் நான் பார்க்கும்போது சொன்னார், உன்னுடைய கதையை பாடமாக நடத்தப்பட்டான். ரொம்ப மகிழ்ச்சின்னு வந்த நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு எப்படி வந்தது சார்? நிறைய அது வந்து இயல்பாகவே வரும். அதாவது நகைச்சுவை வந்து ஸ்கிரிப்டில் கிடையாது, சொல்கிற விதத்தில் தான், விதத்தில் தான் இருக்கு. பல பேருக்கு அது தெரியாமல் தான் பல நகைச்சுவைகளை சாகடிப்பாங்க. அதாவது என்னுடைய நகைச்சுவையை கேட்டு சிரித்தவங்களே அடுத்த இதில் நகைச்சுவை சொல்லுவாங்க, உணர்ச்சியே இருக்காது. அதை வாங்கி நான் சொல்லுவேன், ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, சொல்கிற விதம் தான். அது தவிர சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நகைச்சுவை வெறும் நகைச்சுவைன்னே நினைக்கிறாங்க. அது ஒரு சிந்தனையை கேட்பவர் மனதிலே பதிய வைக்கின்ற ஊடகம், சும்மா தோரணம் கட்டிட்டு போவது அல்ல. ஆனால் இன்னைக்கு உள்ள பேச்சாளர் தோரணம் தான் கட்டுறாங்க. கருத்தை சொல்வதற்கு தடம், ஒரு சாதாரண கட்டாந்தரையில் உதயப்பட்டால் முளைக்கிறது கஷ்டப்படும். அதை கொஞ்சம் கிண்டி கிளறி தண்ணி ஊற்றி ஈரப்படுத்தி பதப்படுத்தி ஒரு விதையை போட்டால் முளைக்கும். அதனால் இறுகி போயிருக்கிற மனசை கொஞ்சம் விசாலப்படுத்தி எளிமைப்படுத்தி லகுவாக்கி அதுக்கு பிறகு ஒரு கருத்தை போட்டோம் என்றால் அது மனசில் பதியும். அது இந்த கருத்துக்கு உடன்பாடான ஒத்து வருகிற நகைச்சுவையாக இருக்கணும், ஒட்டாத நகைச்சுவையாக இருக்க விடப்படாது. நகைச்சுவை சொல்ல போகிறேங்கிறதுக்காக இதை பதிய வைக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் நகைச்சுவையை நாங்கள் பயன்படுத்தணும். என்எஸ்கே போன்றவர்கள், வாரியார் போன்றவர்கள், கிவாஜா போன்றவர்கள் அப்படி தான் செய்வார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்திலோட நகைச்சுவை சொல்லலாம். எப்படின்னா ஆன்மீகத்தில் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் உன் மனசு சுத்தமாக இருக்கணும். சரி, சாதாரண தண்ணீர் தான் உள்ளே போகிறது கற்பகிரகத்துக்குள்ளே, உள்ளே போனோன்னு அதுக்கு பேர் தீர்த்தம். சாதாரண சாம்பல் தான் உள்ளே போகிறது, போன உடனே அதுக்கு பேர் விபூதி. சாதாரண சாதம் தான் உள்ளே போகிறது, போன உடனே அதுக்கு பேர் பிரசாதம். நீ உள்ள போனியே என்னானேன்னு கேட்குறாரு ஒரு ஞானி. கேட்குற கேள்வி, நீ ஏதாவது மாற்ற அடைஞ்சியா, உன் கெட்ட குணத்தில் ஏதாவது விட்டுட்டு வந்தியா? ஒவ்வொருட போகும்போது ஒன்று விட்டுட்டு வந்தீங்கன்னா நீ புனிதம் அடைஞ்சோன்னு ஆயிடுவே. நீ வெறும் சடங்கு செஞ்சு சாமியை வந்து இன்பப்படுத்தினா போதும் தான் நினைக்கிறத தவிர ஒன்றை பரிசுத்தப்படுத்துறது இல்லை. இதை கணங்கள்கிட்ட சொல்ல வரணும்,
அதுக்கு ஒரு நகைச்சுவை. கணவன் மனைவி கோயிலுக்கு போனாங்க, அங்க பரிசீலனம் பண்ணாங்க, ஆலயம் அபிஷேகம் பார்த்தாங்க, அங்க பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டாங்க, பக்தி உணர்ச்சியில இருந்துட்டு இரவு வீட்டுக்கு வந்தாங்க. இப்ப மனசு சுத்தப்படுத்திருக்கணும்ல. ஆனா படுத்திருந்தாங்க, ராத்திரி 2 மணிக்கு கதவை உடைச்சுக்கிட்டு பின்பக்கமா திருடன் 2 பேரும் உள்ள வந்துட்டான். ரெண்டு பேரும் முடிச்சு தூண்ல கட்டி போட்டுட்டு நகை பீரவை திறந்து நகை நட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டான். போகும்போது அந்த அம்மா சொல்லுது, ஒரு உதவி செஞ்சுட்டு போங்கன்னு. ஏம்மா நாங்க திருடங்கம்மா, உதவி செய்யல முடியாது. இல்ல அதனாலதான் சொல்றேன், என்ன செய்யணும்? இப்ப எங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் இங்க நடத்துனீங்களே, இதே மாதிரி ஏத்த விட்டு காமாட்சி வீட்டுக்கு நீங்க போகணும். அவளையும் அவ புருஷனையும் கட்டி போட்டுட்டு நகை நட்டெல்லாம் நீங்க எடுத்துடணும். அவ ஒரு வைர நெக்லஸ் வச்சிருக்கா, போட்டு வந்து எனக்கு வயிறு எல்லாம் எரிக்கும். கண்டிப்பா அதை எடுத்துட்டு கண்டிப்பா அதையாவது எடுத்து. இவங்கதான் கோயிலுக்கு போனவங்க, அங்க பிரதர்சனம் பண்ணவங்க, ஆலய பிரவேசம் பார்த்தவங்க, மனசு அழுக்க போகலையே. அதுக்கு என்ன திருட என்ன சொன்னான் தெரியுமா? அந்த காமாட்சி சொல்லித்தாம அவங்க வீட்டுக்கே நாங்க வந்தோம். இப்போ இந்த கருத்தை நம்ம சொல்லும் போது, இப்போ கோயிலுக்கு போவது என்பது நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி பல இடத்துக்கான தோதான நகைச்சுவைகளா சொல்லிட்டே வருவோம். அதுக்குதான் நகைச்சுவை பயன்படணும். நிச்சயமா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய பேசுவோம். அருமையா சொன்னீங்க சார், ஒரு கோயிலுக்கு போனா மனசு சுத்தப்பட்டு வரணும் அப்படின்றத ஒரு அழகான ஒரு நகைச்சுவை உணர்வோட சொல்லி பாரதி சொல்லியிருக்கா. துணி விழுக்க மண் உண்டு எங்கள் முத்து மாறி, தோல் விழுக்க சாம்பார் உண்டு எங்கள் முத்து மாறி, மணி விழுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாறி, மனம் விழுக்க என்ன உண்டு? அதுதான் பக்தி. விடை சொல்றான், உன்னுடைய திருவடிகள் எங்கள் மன அழுக்கை போக்கும். அழுக்கை போக்குவதுதான் ஆன்மீகம். அருமையா சொன்னீங்க நீங்க, உங்களுடைய அந்த நகைச்சுவை உணர்வோட ரொம்ப அற்புதமா எளிமையா விளக்கிட்டீங்க. ஒரு ஒரு சாதாரண ஒரு சோறு உள்ள போயிட்டு வரும்போது பிரசாதமா வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா விளக்குறீங்க. நீங்க படித்து பிடித்த புத்தகங்களை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களே. இப்ப நான் சமீபத்துல படிச்சு முடிச்சது இந்த கவிதை களஞ்சியம்ங்கிற நூல், என்னுடைய நண்பர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை தலைவராக இருந்தவர், அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இல்லை, என்ன சிறப்புன்னா, கவிஞர்களை நம்ம எல்லா கவிஞருடைய கவிதையிலையும் ஒட்டுமொத்தமாக நம்ம படிக்க முடியாது, அதுக்கு நாட்களும் ஆகும். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த கவிஞர்களுடைய சிறந்த கவிதைகளை எடுத்து தொகுத்து அவருடைய அணுகுமுறைகள் எழுதியிருக்கிறதுனால சில இதை நம்ம உடனே மனசில் வாங்கிக்க முடியுது. அதில் இப்படி கவியரசர் இதை முடியரசன், வாலி, அப்துல் ரஹ்மான், மீரா, அதே போல் நம்முடைய சுரதா, இவங்க கவிதையில் உள்ள சிறப்பு தன்மைகளை எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கனால படிக்கிறது எளிதாகவே இருக்கு. இப்போ அப்துல் ரஹ்மான் அவர் கவிதை எழுதுறார், அதை ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரா இல்லை வெறும் கவிதையை மட்டும்? கவிதையை பற்றி அதுக்கு விளக்கங்கள் எழுதியிருக்கார். நமக்கு அப்படி போகிற போக்கில் அதெல்லாம் அப்படி தெரிந்து கொண்டு போகிற இல்லாட்ட இத்தனை கவிஞர்களுடைய புத்தகங்களை எடுத்து நம்ம முதல்ல வைக்கணும். அது நம்மையே எளிமைப்படுத்தியிருக்கார் அவர். இதை படிச்சுக்கிட்டு அதுக்கு போனால் இன்னும் ரொம்ப எளிது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான உத்திகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க. நம்ம அப்துல் ரஹ்மானோட கவிதையில் கவியிலேருந்து குறியீடு சிம்பாலிசம் என்பது ரொம்ப உச்சத்தில் இருக்கும். என்ன மாதிரியான? ஆமாம், கவிதையில் குறியீடு ரொம்ப முக்கியம். அது பாரதி ரொம்ப முக்கியமாக அதை பயன்படுத்துவான். பாரதிக்கு குரு வால்ட் விட்மன். குறியீடு தான் முக்கியம். அவன் படைத்திருக்கிற சூரியன், கண்ணம்மா, எல்லாமே பாஞ்சாலி எல்லாமே குறியீடு. எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குறியீடுனா என்னன்னு கேட்கறவங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக அப்துல் ரஹ்மான் எழுதின 2 வரியில கவிதை சொல்றேன். சொல்லுங்க. அது என்னன்னா, ஒரு காதல் காட்சி. ஒரு பெண் ஒரு இளைஞனை பார்க்கிறாள். பார்த்த உடனே முகத்தை தாழ்த்தி கொண்டாள். இவன் அதற்கு காரணம் கேட்கிறான். இப்படியும் எழுதலாம், என்னை பார்த்தாயே, முகத்தை தாழ்த்தி கொண்டாயே, இதற்கு என்ன பொருள் என்று கேட்கலாம். இப்படி ஒடிச்சு ஒடிச்சு எழுதிட்டு புதுக்கவிதைன்றான். இது புதுக்கவிதை அல்ல, அது உரைநடையிலிருந்து வித்தியாசப்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு அடையாளம் வேண்டும். அந்த அடையாளத்தை பயன்படுத்தி தான் இவர் குறியீடுங்கிற அடையாளத்தை பயன்படுத்துகிறார். இப்போ இந்த இளைஞன் எப்படி கேட்குறான் பாருங்க. என்னை கண்டதும் கவிழும் உனது முகம், கொசு வலையா மீன் வலையா? இங்கே தான் சிம்பாலிசம் வந்து மகுடம் சூடுது. அப்போ கொசு வலைன்னா என்ன, மீன் வலையெல்லாம் என்னன்னு ஒரு ஆராய்ச்சியே வந்துடுது. மீன் வலையை என்ன செய்யும்? மீனே உள்ளே வரவிடும், வந்த பிறகு வெளியே போக முடியாது.
ஆனால் கொசுவலை கொசுவை உள்ளேயே வரவிடாது. நீ என்னை ஏற்றுக்கொண்டாயா புறக்கணிக்கிறாயாங்கிறதை குறியீடு மூலம் கேட்குறான். இதுக்காகவே அந்த பொண்ணு அவனை காலிச்சாளா. அல்ல, கொசு வலையில் இன்னொரு சிறப்பு பாருங்கள். மற்ற வலையிலெல்லாம் பிடிக்கப்பட்ட பொருள் வலைக்குள்ள இருக்கும், கொசு வலையில மட்டும் பிடிக்க வேண்டிய ஆள் உள்ள படுத்திருப்பான். இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வலைக்குமே வித்தியாசம் உண்டு. அந்த மாதிரி இவர் குறியீடை ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்துவார். அந்த மாதிரி கவிதைகளை வந்து இவர் அழகாக எழுதுவார். இவர் வந்து ஈரோடு தமிழன்பன் என்ன செய்யறதுன்னா புதிய புதிய உத்திகள் எல்லாம் கையாண்டு கவிதை எழுதுவார். என்ன மாதிரி? இப்போ ஹைகோ அப்படின்னு ஜப்பானிய கவிதை, அதை தமிழில் கொண்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். திருவள்ளுவர் தேர்வுக்கு போனார், ஃபெயிலாகி போனார், அவர் படிக்கவில்லை போனார். இந்த மாதிரி ஒரு புது உத்திகளை பண்ணி அதுல ஒரு ஒரு கலகலப்பை உண்டாக்குற ஒரு ஆற்றல் அவருக்கு உண்டு. அப்போ கோனார் தமிழுரைன்றது கூட கோனார் படிச்சுட்டு போனார்னா திருக்குறள் பாஸ் பண்ண முடியுங்கிற நிலைமை இருக்கிறத ஒரு நையாண்டியா சொல்லுவது. அது அந்த ஜப்பானுடைய ஹைகூ கவிதையின் சாயல். அது அந்த ஹைகூ கவிதைகளையே உயிர் நாடியா வச்சு 1000 ஹைகூக்கள் எழுதின புத்தகம் இது. என்னுடைய நண்பர் ரவி எழுதியிருக்காரு. ஹைகூனா என்ன அப்படின்னு அடையாளம் காட்டினா 3 வரி கொண்டதாக இருக்க வேண்டும். முதல் 2 வரிகள் நிகழ்வை சொல்ல வேண்டும். 3வது வரி ஒரு அதிர்ச்சியை தர வேண்டும். இப்போ ஜப்பான் கவிதையிலிருந்து ஒன்று தமிழில் மொழிபெயர்க்கப்படுறத ஒன்று சொல்கிறேன். ஒரு வறுமைப்பட்ட குடும்பம் கவிதை இப்படி தொடங்குகிறது. அழகான தட்டுகளில் பூக்களை நிரப்புவோம். சரி, சோறுதான் இல்லையே. இதுதான் அதோட ஃபார்ம், நம்மளை சிலிர்க்க வைக்கும். அப்படி அப்போ அந்த குடும்பம் எப்படி வறுமைப்பட்டிருக்கும்? சுற்றி பூக்கள்லாம் இருக்கு, சோறு இல்லையே. ஆக ஒரு 2 நிகழ்வை சொல்லி அடுத்து வந்து ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய பாங்கிலே அமைந்திருக்கும் இந்த ஹைகூ கவிதைகள். அந்த பாணியிலேயே இவர் 1000 ஹைகூ கவிதைகளை எழுதியிருக்கார். ஹைகூ கவிஞர்னு புகழ் பெற்றுட்டார், அதற்கான பரிசுகளும் பெற்றிருக்கார். அதனால இதெல்லாம் படிக்கிற புதிய இளைஞர்களுக்கு அந்த மரபு பாணியிலே தான் வரணும், இல்லை புதுசாகவே நம்ம முயற்சி பண்ணலாம். போபால் விஷவாயில் பல பேர் சுவாசம் முடிஞ்சு இறந்து போனவுடனே ஒரு கவிதை எழுதியிருத்த அவர் பொண்ணு, சுவாசம் நின்று போனால்தானே மரணம், என்ன விந்தை, இங்கு சுவாசித்ததாலேயே மரணம். இதுதான் அதோடைய செல்வாக்கு. அதனால தான் நல்ல சிறந்த கவிதைகள் ஒன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தேன். அற்புதமான அந்த ஹைகோவை பற்றி எல்லாமே வந்து அற்புதமாக சொன்னீங்க. ஆமாம் சார், இதுவரைக்கும் அந்த கக்கன் அவர்களை பற்றி யாருமே வந்து புத்தகம் எழுதலை. முதல் முறையாக நீங்கள் தான் அந்த புத்தகம் எழுதியிருக்கீங்க. ஆமாம், நிச்சயமாக எங்கள்கிட்ட அந்த கக்கன் பற்றிய புத்தகத்தை நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பாக, சின்ன சின்ன துணுக்கு செய்திகளாக அல்லது ஒரு 10 பக்கம் கொண்ட ஏதோ ஆர்வலர்கள் வெளியிட்ட ஒரு நோட்டீஸ் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்ததற்கு காரணம், இப்படி ஒரு எளிய பரிசுத்தமான தலைவர் அண்மை காலத்தில் வாழ்ந்தார் என்பது இந்த தலைமுறைக்கு தெரியணும். இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நான் புத்தகம் எழுதி 100 நெஞ்சில் நிற்கும் நிகழ்ச்சிகள் 100 போட்டு அதை விகேடி பாலன் கலைமாமணி அவர் தான் வெளியிட்டார். அந்த புத்தகத்தோட வெற்றிக்கு பிறகு இவரை பற்றி எழுதினால் என்னன்னு அவர் தூண்டி விட்டார். நான் எழுதி நினச்சிக்கிட்டு களத்தில் இறங்கினேன், தகவல் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் எப்படியாவது எழுதணும் என்று சொல்லி அவரோட கிராமத்துக்கு போய் அவரோட உறவினர்களை சந்தித்து அவங்ககிட்ட சில செய்திகளை சேகரித்து அவர் காலத்தில் பதவியில் இருந்த அதிகாரிகளை சந்தித்து அவங்ககிட்ட இருந்த நிகழ்ச்சிகளை வாங்கி ஆவண காப்பகத்துக்கு வந்து அங்கே செய்தி எடுத்து இப்படி பல ரூபத்தில் செய்தியை சேகரித்து 100 சம்பவங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த தலைமுறையினர் இதை அறிந்து கொண்டால்தான் ஒரு நல்ல அரசியல் சூழ்நிலை மீண்டும் வரும். அதுக்கு உள்ள ஒரு நான் சொல்கிறேன், சொல்லுங்க. இவர் விவசாய அமைச்சராக இருக்கிறார், இவரை சந்திக்க சிங்கப்பூரிலிருந்து ஒரு விவசாய அமைச்சர் வரார் ஒரு ஒப்பந்தத்துக்கு. ஃபைல் கையெழுத்து போடுற நேரத்தில் கக்கன் அவருடைய பேனாவில் இங்கு கசியுது.
சரி அதை வச்சுட்டு தான் அவர் எழுதிட்டு இருக்கார் ஒரு மந்திரி. இவர் பார்த்துட்டு என்ன நீங்க இந்த பேனா கசியிற பேனா வச்சு எழுதிட்டு இருக்கேன் அதை குப்பையில போடுங்க தன்னுடைய கோல்டன் பென் எடுத்து கொடுக்குறாரு. வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்க அழகா இருக்கேன்னு. ஆமா 75% கோல்டு அவர் சொல்றார். உடனே தன்னுடைய உதவியாளரை வர வச்சு அந்த ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி இதை பதிவு பண்ணி அரசாங்க பொருளோட சேர்த்துருன்னு கொடுக்குறாரு கக்கன். உன்னை இவர் ஐயோ நான் அரசாங்கத்துக்கு கொடுக்கல உங்களுக்கு என்னுடைய சொந்த அன்பளிப்பாகத்தான் நான் கொடுத்தேன். உன்ன அவர் கேட்குறாரு நான் சாதாரண கக்கனாக இருந்தால் அதை கொடுத்துருப்பீங்களா அமைச்சர் கக்கன் என்ன கோதாவில் தானே தந்தீர்கள் அப்படி என்றால் இது அரசாங்கத்துக்கு உரியதல்லவா அப்படின்னா நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் திரும்ப வச்சுக்கோங்க திரும்ப கொடுத்துட்டார். இது நடந்தது இதிகாச காலத்தில் அல்ல இப்போதான் இன்னும் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாள் அதுக்குள்ளே எப்படி சலம் இவ்வளோ அழுக்கானோ அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ அசுத்தமானோ என்ன நேர்ந்தது தமிழகத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை பின்தொடர்ந்து பரிசுத்தமான அரசியல்வாதிகளை உருவாகியிருக்கணும் இல்லையே மீண்டும் உருவாக்க வேண்டிய கட்டாயம் அதற்கு இவருடைய வரலாறு உதவி செய்யுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் இந்த நூலை எழுதினேன். இளைய தலைமுறையினர் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு படித்து எல்லார் வீட்லையும் புதிய அரசியல் சூழலை உருவாக்குவதற்கு இது ஏதாவது உதவி செய்யாதாங்கிறதுதான் இந்த முயற்சி. நீங்கள் செஞ்சது ஒரு ஒரு சின்ன ஒரு சமுதாய பணின்னு கூட நான் நிச்சயமாக 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 ரொம்ப சந்தோஷம் சார். இதே போல் இன்னொரு புத்தகத்தை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களா. இன்னொரு புத்தகம் என்றால் நம்முடைய கலைமாமணி வி கே டி பாலன் அவர்கள் எழுதியிருக்கிற சொல்ல துடிக்குது மனசு. இது இவருடைய சாயல் என்னன்னா சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம்னு பாரதி சொல்லுவான். ஆமாம் அதை கொஞ்சம் மென்மையாக இவர் இந்த தலைப்பாக பயன்படுத்தியிருக்கிறார் என்று நான் சொல்லலாம். ஒரு சிறந்த சிந்தனையாளர் அக்கறை உடையவர் சமுதாயத்தில் உள்ள கொடுமைகளை கண்டு குமுறுகிறவர் அதோடு விட்டுவிடாமல் அதற்கு விடிவு காணுவது எப்படி என்பதற்கு வழிமுறைகளையும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். நாம் அறிவாணிகளை எல்லாம் புறக்கணித்து விட்டோம். இப்போ அவளுக்கு திருநங்கைகள் என்று புதிய பெயரும் வந்துவிட்டது. அதை பற்றி ஒரு கவிஞன் எழுதுகிறான் இவர்கள் இறைவன் செய்த இலக்கிய பிழைகள் இறைவன் படைப்பில் நேர்ந்த இலக்கிய பிழைகள் எழுதினான். இப்போ அவர்கள் இலக்கிய பிழைகளாக இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து வருகிறது. அவளுக்கு எப்படி சமூக அந்தஸ்து வர வேண்டும் என்று இதில் முதல் கற்ற அதைத்தான் அதை ஆய்வு செஞ்சிருக்கார். அதனுடைய ஆழ அகலம் அத்தனையும் ஆய்வு செஞ்சு இவர்களுக்கு சமூகம் எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்துகிற ஒரு சமுதாய சிந்தனை. அதனால தான் இதை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். அற்புதமான புத்தகங்களே எங்களுடைய அந்த பெப்பர்ஸ் டிவி நிகழ்ச்சிக்காக வந்து பல பல சிந்தனைகளை தூண்டக்கூடிய அற்புதமான கருத்துக்களை சொன்னீங்க. நிறைய புத்தகங்களை பற்றி அருமையாக சொன்னீங்க. எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய எங்களுடைய நிலையத்தின் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றிங்க. எல்லையும் இனங்கண்டு இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு அவரோட அனுபவத்தை கேட்போன்னு நினச்சி கூப்பிட்டீங்களே பெப்பர்ஸ் டிவிக்காக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிங்க. இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் கலைமாமணி முனைவர் இளசி சுந்தரம் அவர்கள் அற்புதமான பல புத்தகங்களை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமாக கக்கன் அவர்களை பற்றி 100 தகவல்களை அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் ரொம்பவுமே அற்புதமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையோ அல்லது இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சாலோ எங்களுடைய இணையதள முகவரியை பாருங்கள் www.pepperstv.com. சரி, மீண்டும் இதே போல் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் இதே போல ஒரு பிரபலத்துடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் கணேஷ் பிரபு. நன்றி.